திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடலோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். என்று பிறந்தவள் என்று உணர முடியாத ஈர்வெல்லாம் எங்கள் தாய் தாய் தமிழுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பொதிகை தென்றல் தமிழ் தொடர் வகுப்பில் மாணவர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது வகுப்பு திருக்குறள். ஸோ திருக்குறளில் 25 அதிகாரங்களை நம்ம பாடத்திட்டத்தில் முதல் பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த 25 அதிகாரங்களை மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக முழுமையாக படித்து விடுங்கள். அப்போ தான் முதல் யூனிட்டை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தான் நம்ம வெற்றியை அடங்கியிருக்கு. திருக்குறள் தானே நினைக்க வேண்டாம், அப்பப்போ டைம் கிடைக்கும் போது திருக்குறளை முழுவதுமாக படிச்சிருங்கன்றதை சொல்லிக்கிறேன். தினமும் காலையில் இந்த வகுப்பை தொடர்ந்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் அன்புக்குரிய மாணவர்களை இன்றைய நம்ம வகுப்புக்கு போகலாம். ஸோ இன்றைய நமது வகுப்பில் ஒரு திருக்குறள் அதிகாரம் பார்க்க போகிறோம். இடையில நேரம் கிடைக்கும் போது திருக்குறள் அதிகாரத்தையே வரிசையாக அந்த 25 அதிகாரத்தை பார்த்துடலாம். ரொம்ப நேரம் இல்லாமல் ஒரு தேர்வு நோக்கில் ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம். வாழ்க்கை நோக்கக்கும் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இந்த அதிகாரம் என்னென்னா, செய் நன்றி அறிதல். நன்றி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் அடிக்கடி இல்லையா. செய் நன்றிங்கிறது எவ்வளவு அவசியம்ன்றத இந்த குறளில் 10 திருக்குறளை படிச்சதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. என்னுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் திருக்குறளில் எந்த அதிகாரம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லலாம். 10 குறளை உங்களால் சொல்ல முடியும். இந்த ஒரு அரை மணி நேரம் இந்த வகுப்பை நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா 10 திருக்குறளை உங்களால் நிச்சயமாக பார்க்காம சொல்ல முடியும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச முதல் அதிகாரமாக இது இருக்கட்டும் இந்த 10 திருக்குறளும். வாங்க, நன்றி அறிதல், செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இது நன்றி அறிதல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது அறத்துப்பால்ல இளறவியல்ல அதிகாரம் 11 இருக்கு. 11 அதிகாரத்துல இந்த செய் நன்றி அறிதல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ செய் நன்றி அறிதல் இருக்கக்கூடிய 10 திருக்குறள் என்னன்னா, ஸோ இதுதான் செய் நன்றி அறிதல் இருக்கக்கூடிய 10 திருக்குறள். அந்த 10 திருக்குறளை ஒரு நிமிஷம் வாசிச்சுக்கிறேன். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. மரவற்க மாசற்றார் கேண்மை, துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன், விழுமம் துடைத்தவர் நட்பு. தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஸோ 10 என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கு அப்படிங்கிற. ஸோ இந்த 10 திருக்குறளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் திருக்குறள் இந்த குறள் தான். ஸோ இதுக்கான ஒரு இமேஜும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த PDF-ஐ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரியா. ஸோ அந்த 10 திருக்குறளை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்துடலாம். நீங்கள் எல்லாரும் 10 என் கையோட படிச்சிடணுன்றத நான் கேட்டுக்கிறேன், ஓகேயா? கொஞ்சம் பெருசாவை, ஓகே. ஸோ நீங்கள் படிச்சிடணும்னு கேட்குறேன். ஸோ 1st திருக்குறள் போலாமா? கையோட என் கூடயே படிச்சுட்டு வந்துடுங்க, கையோட நானும் உங்களுக்கு ரீகால் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ முதல் 3 திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறியுது. நாம் ஒரு உதவியும் செய்யாத போது நமக்கு ஒரு உதவியை ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அதுக்கு இந்த வையகத்தையும் வானகத்தையும் ஈடாக கொடுத்தா கூட ஈடாகாது. நான் உனக்கு எந்த எதுவுமே பண்ணலையப்பா, நீ எனக்கு உதவி பண்ணுறியப்பா, அதுக்கு ஈடாக இந்த வையகத்தையும் வானகத்தையும் கூட ஈடாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான பொருள். ஸோ தான் எதுவுமே செய்யாதிருக்கவும் பிறன் தனக்கு செய்து உதவிக்கு இவ்வுலகமும் வானுலகமும் ஈடாகாது அப்படிங்கிறத. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரியவருக்கு உதவி செய்கிறாங்க பாருங்க, ஒரு இமேஜில் பாருங்கள், ஒரு பெரியவருக்கு உதவி செய்கிறாங்க. நமக்கு எந்த உதவியும் செய்யாட்டாலும் நாம் எல்லாருக்கும் உதவி செய்ய தான் பிறந்திருக்கோம். நம் கடன் பணி செய்து கிடப்பது அப்படிங்கிறத ஒரு ஒப்புரவாளனாக நீங்கள் உங்கள் மனசில் வச்சுருக்கணும். புத்தேல் உலகத்து மீண்டும் பெறலறியதே ஒப்புரவி நல்ல பெற. தேவர் உலகத்துல கூட பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது, இந்த மண்ணில் தான் கிடைக்கும். அதனால நம்ம பெருமை அடைய முடியும், சரியா? சரி, ஓகே. ஸோ முதல் குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், திருப்பி ரிப்பீட் பண்றேன். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறியுது. எந்த ஒரு உதவியும் நாம ஒருத்தருக்கு செய்யாத போது, மற்றவங்க நமக்கு செய்யாத போது நாம ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சோம்னா அந்த உதவிக்கு வையகத்தையும் வானகத்தையும் ஈடாக கொடுத்தா கூட ஈடாகாது அப்படின்னு. அடுத்த குறள் பாருங்க. இப்போ 3 திருக்குறளை படிச்சுட்டு தான் அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதில் தான் நிறைய வினாக்கள் வந்து கேட்குறாங்க. காலத்தினால் செய்த உதவி நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பாங்க. சொல்லும்போது காலத்தினால் செய்த உதவி, காலத்தினால் செய்த உதவின்னு வந்துடும். டைம்லி ஹெல்ப், அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஒரு பஸ்ஸில் யாரும் வச்சு திரீன் பார்க்குறோம், பர்ஸை வச்சுட்டு வந்துடும், அப்போ யாராவது ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பத்திரியில் காட்டுறாங்க. அது டைம்லி ஹெல்ப். அந்த டைம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு கஷ்டமான நேரத்தில் செய்யக்கூடிய உதவி சிலர் இருப்பாங்க இல்லையா. காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல, உதவின்னு சொல்லலை. நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும்
ஞானத்தின் மான பெரிது, இந்த உலகத்தினுடைய சிறப்பை காட்டிலும் மாண்பை காட்டிலும் பெரிதானது. இந்த இடத்துல நன்றிங்கிற வார்த்தையை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மாண்பை காட்டிலும் பெரிதானது. காலத்தோடு செய்த உதவியானது அளவால் சிறியதே என்றாலும் அதன் பெருமையோ உலகத்தை விட பெரியதாகும். இந்த உலகத்தை விட பெருசு அதோட பெருமை. சரி, மூணையும் படிச்சுட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஒரு குழந்தை அடிபட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் காலத்தினால் செய்த உதவிக்கான ஒரு உதாரணம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கலாம், நம்ம உதவியை பற்றி நிறைய பேசுவோம். ஸோ அடுத்து பாருங்க, பயன் தூக்கார் செய்த உதவி. பயன் கருதாமல் சிலர் உதவி செய்வாங்க. நம்ம இப்படி செய்கிறதால் நம்ம இந்த காலத்தில் ஒரு மொய் வச்சா கூட பதிலுக்கு இவன் எவ்வளோ மொய் வைப்பான்னு தெரிஞ்சு தான் வைப்போம், ஆள் பார்த்து தான் மொய் வைப்போம். ஆனால் ஒரு பயன் கருதாமல், நமக்கு என்ன பயன் கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பயன் கருதாமல் ஒருத்தர் ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவி எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்னா, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் அதனுடைய நன்மையை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அதை தூக்கு என்றால் ஆராயிருது, அதோட நன்மையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா அது நன்மை கடலை விட பெரியது, கடலை விட பெரியது. பயனை கருதாதவர் செய்த உதவியின் நன்மையினை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட மிகப்பெரியது. இங்கே ஒரு படத்தை பாருங்க, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பறவைக்கு வந்து ஒரு தானியம் கொடுக்குறோம், இதனால இவங்களுக்கு என்ன பயன் இல்லை இல்லையா? ஏதோ ஒரு உயிர், அந்த உயிருக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க. நிச்சயமாக இது வந்து பயன் கருதாமல் செய்யக்கூடிய உதவி. இது நிச்சயமாக இதோட நன்மையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா அது இது கடலை விட பெருசு அப்படிங்கிறாங்க. இந்த மூணு குரலையும் நம்ம வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதான் தேர்வில் கேட்குறாங்க, பொறுத்துகளையும் கேட்குறாங்க. இந்த மூணையும் பாருங்க, இந்த மூணில் இருக்கிற சிறப்பை பாருங்க. இது வந்து செய்யாமல் செய்த உதவி, இது பயன் தூக்கார் செய்த உதவி, நடுவில் வர்றது நன்றி. ஆக ரெண்டு உதவி, நடுவில் நன்றி. இதுதான் இங்கே கீவேர்டு, இதில் மாற்றி போடக்கூடாது. ஒன்று அடுத்தாக்கில், செய்யாமல் செய்ததுக்கு வானகமும் வையகமும். காலத்தினால்னா ஞாலத்தினால், இது கீவேர்டு பாருங்க. காலம்னா ஞாலம், காலம்னா ஞாலம். அடுத்து நன்மை கடலின் பெரிது. இங்க வந்து வையகமும் வானகமும் ஆற்றல், இதை மாத்தி போடக்கூடாது, இதை பொறுத்துக்களை கொடுப்பாங்க. சரியா, செய்யாமல் செய்த உதவிக்குன்னா இந்த உலகத்தையும் இந்த வானகத்தையும் இந்த வையகத்தையும் கொடுத்தா கூட ஈடாகாது. பயன் கருதாமல் செய்த உதவியினுடைய நன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலை விட பெருசு, காலத்தினால்னா ஞாலத்தை விட பெருசு அப்படின்னு ஞாபகம். இந்த உலகத்தின் சிறப்பை காட்டிலும் பெருசு. இந்த மூணு தான் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். இது நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் சில நேரங்களில் நமக்கு எளிமையான திருக்குறள் இருந்து தான் நம்ம சரிக்கு விழுந்துடும், மாற்றி போட்டுடுவோம். காலத்தினால் செய்த உதவியாக நன்றியானா கன்ஃபியூஸ் ஆகிடும். சரியா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும் முக்கியமானது. இந்த மூணும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒன்றுன்னு. நிச்சயமாக நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா இந்த மூணு கேட்டகரியில் ஏதாவது வந்துடும். ஒன்று காலத்துக்கு பண்ணியிருப்பாங்க, இல்லை பயன் கருதாமல் பண்ணியிருப்பாங்க, இல்லை செய்யாமல் ஒரு உதவி செஞ்சுருப்பாங்க. இதை தான் நம்ம நன்றின்னு சொல்ல முடியும். தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த குரல் பார்க்கலாமா? அற்புதமான குரல். நான் உங்களுக்கு நேரம் கருதியும் தேர்வு நோக்கம் கருதியும் கொஞ்சம் எளிமையாக சீக்கிரம் சொல்லிக் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு நிறையா உதாரணம் என் லைஃப்பில் இருக்கிறதே நிறையா சொல்லலாம், நிறைய உதாரணம் நானே என்னோடய லைஃப்பில் இருக்கிறதே சொல்லலாம். சரி, நேரம் வீணாக்க வேணாம், நீங்கள் ஷார்ட்டாக படிப்பீங்க, நீங்கள் தான் படி மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறேன்? சரி பாருங்க, திணை துணையாய் நன்றி செய்யணும், பனை துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். சின்ன உதவி தான் யாராவது பண்ணியிருப்பாங்கங்க, ஆனால் அதுக்கு ஏதோ பெருசாக உதவி செஞ்ச மாதிரி அதனுடைய சில பேர் அதோட பயனை தெரிஞ்சவங்க செய்வாங்க. எனக்கு இதுக்கு உதாரணம் நானே சொல்கிறேன். என் நண்பர் ஒருத்தர் என் கூட கல்லூரி படித்தார். அவர் ஒரு தடவை சென்னைக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். அப்படி சென்னைக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு முஸ்லீம் பாய் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தண்ணி வாங்கிட்டு வாங்க, தண்ணி வாங்குறதுக்காக போகும்போது அந்த தம்பிகிட்ட தண்ணி வாங்கி கொடுங்க தம்பின்றார். தண்ணி வாங்கிட்டு வரும்போது ட்ரெயின் எடுத்துடுறாங்க. உடனே அவர் ஓடி வந்து ட்ரெயினில் ஏறுறார், கஷ்டப்பட்டு மூச்சிறக்கி ஓடி வந்து ட்ரெயினில் ஏறி அந்த தண்ணியை கொண்டாந்து அந்த பெரியவர்கிட்ட கொடுக்குறாரு. அதனால அந்த பெரியவருக்கு அந்த பையன் மேலே ஒரு பாசம், அவன் செஞ்சது ஒரு 20 ரூபா தண்ணி பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து ஓடி வந்து கொடுத்தான், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அதுக்கப்புறம் அவனை கல்லூரி படிக்க வச்சு அவன் படிப்புக்கு தேவையான செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டு நல்லா பாருங்களேன், ஒரு சின்ன உதவி தான், ஆனால் அதுக்காக அவங்க அதோடைய அந்த திணைத்துணையாய் நன்றி செய்யணும், அதை பனைத்துணையாக அது ஒரு பெரிய உதவியாக டைமில் கொண்டு வந்து எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தப்பா. அப்போ உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்தன்ற குரலை இந்த இடத்துல சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. சிலருக்கு நம்ம உதவி செய்வோம், பெரிய பனை அளவுக்கு உதவி செஞ்சுருப்போம், ஆனால் திணை அளவுக்கு கூட அதை நினச்சி பார்க்க மாட்டோம். ஆனால் சிலருக்கு திணை அளவு தான் உதவி செஞ்சுருப்போம், ஆனால் அதை பனை அளவு நினச்சி பார்ப்பாங்க. இப்போ நானே இருக்கேன்னா எவ்வளோ யூடியூப் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சார் உங்களுடைய மாணவர்கள்னு உரிமையாக பேசுவாங்க,
உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள்ல உங்களை அறியாமலே உங்களை ரசிச்சவங்க நிறைய பேர் சார். எந்த அளவுக்கு நீங்க என்னை மாற்றங்களை ஏற்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை பார்த்து எக்ஸைட் ஆவாங்க, பேசுவாங்க, விரும்புவாங்க, ஃபேமிலியில இருக்கவங்களை அறிமுகப்படுத்துவாங்க, சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஆனா ஒரு சிலர் நம்மள்டே படிச்சிருப்பாங்க, ஆனாலும் நம்மளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கே ஏதாவது 2 வருஷம் இருந்திருப்பாங்க, 3 வருஷம் இருந்திருப்பாங்க, ஆனா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க யோசிப்பாங்க. என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. அப்புறம் நினைச்சிருப்பேன், ஒருவேளை ஏதோ காசு வாங்கி நம்ம கிளாஸ் நடத்துறதால எப்படி இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிப்பேன். பட் ஆனால் அவங்க உணர்வுகள் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன். நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கல, புகழ்ந்தால் நம்ம உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் சோர்ந்து விடாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் நான் யோசிப்பேன். அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே இதே இடத்துக்கு இந்த லைவ் எடுக்கிற நேரம் ஒருத்தர் நிற்கிறாரு வாசலில். என்னன்னு பார்த்தா அவர் வந்து ஜியாலஜியில் பிஹெச்டி முடிச்சிருக்காரு, டிஎன்பிசியில் ஜியாலஜிஸ்ட் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டாரு. தூத்துக்குடியிலேருந்து என்னை பார்க்க வந்திருக்காரு, கையில் கடலை கொய்யாக்காய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. உன்னை இது என்னங்க அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் யாருங்க என்ன சார், நான் உங்கள்ட்ட படிக்கவே இல்லை. ஆ, என்ன எதுக்குங்க பார்க்க வந்தீங்க அப்படின்னா, இல்லை இருந்தாலும் நான் யூடியூப்பில் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார், உங்கள் மோட்டிவேஷன் இதெல்லாம் என்னுடைய கஷ்டமான காலங்களில் உதவியாக இருந்திருக்கேன். நீங்கள் நானும் உங்களுடைய மாணவர் தான், இப்போ எனக்கு வேலை கிடச்சிருச்சு, அதான் சாரை பார்த்துட்டு இது எதுக்குங்க வாங்கிட்டு வந்தீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க கம்பராமாயண கிளாஸ் எடுக்கும்போது குருவை பார்க்க வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடாது, தேனையும் மீனையும் குகனை எடுத்துட்டு வந்தது போல நம்மகிட்ட என்ன இருக்கோ அதையாவது கொண்டு போய் கொடுக்கணும்னு, அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்ப நான் நினைச்சேன், சில பேருக்கு வந்து நம்ம சின்ன உதவி தான் செய்யறோம், அதை பெருசா நினைக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் நம்ம கூட இருந்து எவ்வளவு நிறைய உதவி செய்வோம், ஆனா அதை நினைச்சு பார்க்க மாட்டேன்றாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படி நீங்க நினைக்கணும்ன்றதுக்காக, காரணம் என்ன நீங்க ஆராய்வீங்கன்றதான் அடுத்த குரல்ல சொல்றாரு. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. நீ ஒரு உதவியை ஒருத்தருக்கு செஞ்சேன்னா அந்த உதவியை பெற்றுக்கொண்டவருடைய மனம் எப்படிப்பட்டதோ அந்த அளவுக்கு அந்த உதவியை மதிப்பாங்க. அதுக்கு திருப்பி அவங்க எவ்வளோ நாளும் உனக்கு பதில் உதவி செய்வாங்க. அவங்க மனம் குறுகி இருந்தா என்ன பண்ணிட்டாரு, எப்படி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. யாரா இருந்தாலும் இப்போ அப்பா அம்மாவுக்கே பாருங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம சுருங்கிட்டோம். அவர் பெத்து போட்டிருக்காரு, அவர் கடமை அப்படின்னு நிறைய பேர் பேசுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டன்றத சுமக்கும் போது தான் சுமந்தவனுடைய வலி வேதனையும் தெரியும். அந்த ரியலைஸ் பண்ணுறதுக்கு சில நாள் ஆகும். புரியுது உங்களுக்கு? எல்லாருக்குமே வாழ்க்கை ஒவ்வொருத்தரையும் ரியலைஸ் பண்ண வச்சிருவோம், யாரே விடாது. பட் இருந்தாலும் அந்த ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும். புரியுதுங்களா? நம்ம சுமக்கும் போதுதான் எப்படி நம்ம அம்மா நம்மளை சுமந்திருப்பான் அப்படின்ற வழி தெரியும் நமக்கு. இதுதான் உண்மை. ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் குரூப் 4க்கு வின்னர் ஃபங்க்ஷன் நடத்துறேன். ஓகே, நீங்க நல்லா பாருங்க, இது நியாயமானு பாருங்க. இது வரைக்கும் 1300 பேருக்கு நான் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு சீல்டு கொடுத்துருக்கேன். அவங்க பேரண்ட்ஸை ஆக்சுவலாக நான் வெற்றியாளர்கள் பாராட்டு விழா நடத்தலை, வெற்றி பெற வைத்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா தான் நான் நடத்தினேன். எனக்கு வெற்றியாளர்களுக்கு பாராட்டு விழா நடத்த விருப்பம் கிடையாது. ஏன்னா இவங்க ஒன்றும் வெற்றி பெறலை, இவங்களை வெற்றி பெற எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய உழைப்பு, தியாகம், அதுக்கடுத்து எவ்வளோ ஆசிரியர் பெருமக்கள் பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, எவ்வளவோ பேர் சேர்ந்து இன்றைக்கி முகம் தெரியாத நண்பர்கள் எவ்வளோ பேர் சமூக வலைதளத்தில் நமக்காக மெட்டீரியல்ஸ் பதிவிடுறாங்க, எத்தனையோ முகம் தெரிந்த நண்பர்கள் சமூக வலைதளத்தில் நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறாங்க. இதில் நானும் ஒரு பங்கு தான், நான் வேணா ஒரு கடை நிலை ஒரு ஆளா இருந்துட்டு போறேன், நானும் ஒரு பங்கு தான். இன்னைக்கு ஒருத்தர் மட்டும் ஒருத்தரை உருவாக்கி விட்டாங்க நிச்சயமா இருக்க முடியாது. அப்போ நீங்க நல்லா பாருங்க, நம்ம மாணவருடைய மனநிலை என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். இயல்பா இப்படித்தான் இருக்காங்க சொசைட்டில. அதாவது வெற்றி பெற இவங்க பெற்ற வெற்றியே கிடையாது. இந்த குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்றோன்னா நான் ஏதோ தலைகீழே வானதிலிருந்து குதிச்சுட்டேன், அப்படி சாதிச்சிட்டேன், இப்படி சாதிச்சிட்டேன் நினைக்கிறாங்க. இகழ்ச்சியில் கேட்டாரே உள்ளுக, தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்தூரம் போழுதுங்கிறார் வள்ளுவர். நாம ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது இந்த சந்தோஷத்துல இருந்ததால கடமையை மறந்து அது மூலமா நாசமா போனவன் எத்தனை பேரும் நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த வெற்றிங்கிறது தொடக்கம் தானே தவிர இது முடிவு கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு பொறுப்பு. இனிமே நம்ம போய் அந்த பணியில சிறப்பா வேலை பார்த்து அந்த பணியில இருக்கக்கூடிய உயர்ந்தவங்களெல்லாம் உங்களை புகழவும், அந்த பணியில நீங்க செய்யக்கூடிய சர்வீஸால மக்கள் எல்லாம் உங்களை புகழவும் நீங்க வச்சீங்கன்னா நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வருங்கிறார் வள்ளுவர். அதாவது நாம பெற்ற வெற்றிங்கிறது நம்ம பெற்றோர்கள் தான் காரணம். நம்மளுடைய வெற்றிங்கிறது நாம செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல நீங்க எப்படி சர்வீஸ் பண்றீங்க, அதுல உங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும், அதுதான் வெற்றி. அதுல உனக்கு மக்கள் வெற்றி விழா கொண்டாடினாங்கன்னா அது உண்மையான வெற்றி விழா. இந்த கருத்து யதார்த்தமான கருத்து. உண்மையிலேயே நம்மளை ஜெயிக்க வச்சவங்க யாரு, அவங்கள கூப்பிட்டு அவங்கள பாராட்டணும்னா. அதனாலதான் எல்லா வின்னர் ஃபங்க்ஷன்லையும் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு ரேம்ப் வாக் போடுங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்கள பொன்னாட போர்த்துங்க. நான் பொன்னாட ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் போர்த்தும் போது என்ன தெரியுமா சொல்லுவேன், அம்மா உங்க பொண்ணு ஜெயிச்சிட்டா, உங்களுடைய உழைப்புக்கும் தியாகத்துக்கும் கிடைச்ச பரிசு, நிச்சயமா உங்க வளர்ப்பு வீண் போகல, அவன் இன்னும் பெரிய ஆளா வருவான், உங்க குடும்பத்தோட அத்தனை கஷ்டங்களை அவன் தோல்ல தூக்கி சுமப்பான்னு சொல்லும்போது அந்த பெற்றவங்க மனசு எப்படி இருக்கும் தெரியுமா. இன்ற பொழுதின் உண்மையிலேயே பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு சொல்லும்போது, அவங்க பையனை பத்தி சொல்லும்போது, உங்க பையன் ஒருத்தம் போது உங்க குடும்பத்துக்குன்னு சொல்லும்போது அவங்க கண்ணை எப்படி கலங்கும் தெரியுமா.
அந்த பொன்னாட போத்துற விஷயத்த மட்டும் நான் யாருக்குமே விட்டு கொடுக்கவே இல்லை. நானே தான் பொன்னாட போத்துனேன் எல்லாருக்கும். அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பி. எனக்கு எனக்கு நான் நன்றி உணர்வு உடையவன். எனக்கு உண்மையிலேயே இங்கே பயிற்சி மையத்துக்கு ஃபீஸ் கட்டி அனுப்பி வைக்கிறவங்க அவங்களுடைய உழைப்பு தான். பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு அவங்க தான் ஃபீஸ் கட்டுறாங்க. எனக்கு வந்து தெய்வம் வந்து அவங்க தான். ஸ்டூடெண்ட்டை விட எனக்கு தெய்வம் அவங்க தான். வீட்டில் யாரோ ஒரு ஜீவன் உனக்காண்டி கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இங்கே ஃபீஸ் கட்டி ஒரு டெஸ்ட் பேஜோ கிளாஸோ சேர்த்து விடுது, அதுதான் எனக்கு தெய்வம். நான் அந்த நன்றியை மறக்கலை, நான் அவங்களுக்கு நன்றி கடன் கொடுத்துட்டேன். உங்களுக்கு தெய்வம் யாரு? உங்களை உருவாக்கி விட்ட அத்தனை பேருக்கு நீங்கள் நன்றியை கரெக்டாக சொன்னீங்களா? இந்த 1300 பேருக்கு ஃபங்க்ஷன் நடத்தினதில் ஓப்பனாக சொல்கிறேன், இவங்க படிக்கும்போது எத்தனை அட்மின் இருந்திருப்பாங்க, அசிஸ்டன்ட் இருந்திருப்பாங்க, எத்தனை டீச்சர்ஸ் இவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்க, இதில் அந்த டீச்சர்ஸில் இந்த 1300 பேரில் எத்தனை பேர் போய் திருப்பி ஹானர் பண்ணாங்க, ஒரு பொன்னாடை யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வந்து. எனக்கு யாரும் பொன்னாடை பொறுத்த வேண்டாம், எனக்கு என்னுடைய தமிழ் இருக்குது, எனக்கு பொன்னாடை பொறுத்த 1000 பேர் இருக்காங்க. ஏன் டீச்சர்ஸை அவங்களுக்கு ஒரு பொன்னாடை வாங்கிட்டு வந்து அவங்களோட போர்த்தி, சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததில் எனக்கு ஒரு மார்க் கிடச்சிது சார், நீங்கன்னு சொல்ல ஒரு பெருமையாக பேசினா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இதை இந்த 1300 பேரில் செஞ்சவங்க வெகு ரொம்ப சிலர், ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் எனக்கு தெரியாமல், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், சின்ன உதவி செஞ்சால் கூட அதை பெரிய உதவியாக நினைக்கிறவங்க பணையாக அதை பணைத்துணையாக கொள்வாங்க, பயன் தெரிஞ்சுவாங்க. ஆனால் சில பேர், அப்போ நான் இதை யோசித்து பார்த்தேன், இதுக்கு இவங்களை குறை சொல்கிறது நியாயமா அப்படின்னு. ஏன் இவங்க சிந்திக்கவே இல்லை? படிக்கும்போதே நம்ம சொல்லிக் கொடுக்கல போல. ஏன்னா இவனும் ஏன் புள்ள தானே, ஏன் புள்ள ஒரு தவறான செயல், ஒரு நன்றி உணர்வை மறக்கிறான், இல்லை அதை யோசிக்கவே இல்லை. மறக்கிறான்னு சொல்லக்கூடாது, அவன் யோசிக்கவே இல்லை. நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் போகிறோம், அங்கே நம்ம டீச்சர்ஸ்லாம் பார்ப்போம், அந்த டீச்சர்ஸுக்கு நம்ம ஏன் வந்து ஒரு நினைவு பரிசு கொடுக்கக்கூடாது? ஏன் நம்ம அவங்களுக்கு ஒரு பொன்னாடை கொடுக்கக்கூடாது? நம்ம அப்பா அம்மாவை சாரு ஹானர் பண்ணும்போது நம்ம ஏன், எனக்கு பண்ண வேணாம், நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு வேணாம். நம்ம ஏன் நம்ம டீச்சர்ஸை வந்து ஒரு பெருமையாக பேசக்கூடாது? நான் மேடையெல்லாம் எது கொடுத்தேன் தெரியுமா? உன்னை வெற்றி பெற வைத்தவர்களுக்கு நன்றி சொல்லுன்னு தான் நான் சொன்னேன். இந்த விழாவே நன்றி தெரிவிக்கும் விழா தான். எனக்கு வின்னர் ஃபங்க்ஷன் நடத்த விருப்பமே கிடையாது, விருப்பமே கிடையாது. எதுக்கு நடத்தணும்? தோல்வி அடைஞ்சவங்க இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. வெற்றிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பாராட்டு குப்பைக்கு சமம். தோல்வி அடைந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் தான் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கைக்கு காரணமா இருக்கு இல்லையா? அங்கே என் பிள்ளைங்க நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க, நீ பாஸ் பண்ணல, ஓடிக்கிட்டே ஓடு ஓடு, இருந்தாலும் ஏன் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கம், அடுத்து கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த பேரண்ட்ஸை அவங்கள கூப்பிட்டு ஒரு மேடையில் ஏற்றி ஹானர் பண்ணணும். இதை விட எனக்கு என்ன கொடுப்பேன் வாழ்க்கையில் கிடச்சிட்டு போகுது? அதுக்காண்டி தான் எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அந்த ஹானர் பண்ணணும். பட் ஆனால் நம்ம மாணவர்கள் வந்து ஆசிரியர் பெருமக்களை ஒரு பாராட்டணும், அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இனிமே வரக்கூடிய காலங்களில் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவனும் என் பிள்ளை தானே, என் பையன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் தானங்க பொறுப்பு. இப்போ இந்த 1300 பேரை உருவாக்கி விட்டால் நான் தானே பெருமைப்பட்டுக்கிறேன். அப்போ இந்த 1300 பேர்கிட்ட இந்த நன்றி உணர்வை நான் ஏன் ஏற்படுத்தலை? அப்போ இதை நான் வந்து 1-4 தடவை யோசிக்கிறேன். இனிமே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் வெற்றி விழான்றதை நம்ம வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. பட் இருந்தாலும் பேரண்ட்ஸுக்காக அதை பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் பொன்னாட அவ்வளோ சீக்கிரத்தில் போர்த்த மாட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் யாராவது ஒருத்தர் உன் பிள்ளையை பற்றி நீ பெருமைப்படுறான்னு சொல்லணும், அது நானாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு சந்தோஷம். சரியா? ஓகே, இங்கே வாங்க, நம்ம அடுத்துக்கு போயிடலாம். இப்போ புரியுதா உங்களுக்கு? சின்ன உதவி செஞ்சால் கூட அதை பெரிய உதவியாக தான் என்றைக்கும் மனசில் நினைக்கணும். சின்ன உதவி தான், அதுக்கு நானே நிறைய லைஃப்பில் உதாரணம் சொல்லுவேன். பட் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், நான் சொல்லலை, நான் கதை பேசினா பேசினே இருப்பேன். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் பனைமரத்தை அதுக்கு உதாரணமாக காட்டுறாங்க. நெக்ஸ்ட், இந்த உதவி தான் அது. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. அப்படின்னா ஒரு உதவியை ஒருத்தருக்கு செய்கிறோம், அதுக்கு அந்த உதவியின் அளவுக்கு அவர் அந்த உதவியை மதிக்க மாட்டார். தன்னுடைய மனசோட அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த உதவியை வந்து அந்த பெரியவங்க நினச்சி பார்ப்பாங்க, அதோட தகுதியை நினச்சி பார்ப்பாங்க. சின்ன உதவிக்கு தாங்க பாருங்கள், ஒரு வாட்டர் கேன் தான் வாங்கி கொடுத்தான், அதுக்கு அவனை படிக்க வைக்கிறார் பாருங்கள். நானும் அப்படித்தான், நான் எப்போதுமே மனசில் யாராவது எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா விரும்பி ஏற்றுப்பேன். ஏன்னா 1000 மடங்கு அவங்களை திருப்பி செஞ்சுக்கலாம், நம்ம மனசு எப்படிப்பட்டது அப்படின்னு நினைப்பேன். அதுதான் நினைப்பேன், எப்போ அது கேட்பேன் ஏதாவது சின்ன உதவின்னு, அம்மா இதை செஞ்சு கொடுமா உடனே, உங்களுக்கு இல்லாத சார் அப்படிமாங்க பாருங்க, அடுத்த செகண்டே நம்ம இவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். எனக்கு ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், நமக்காண்டி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா நம்ம ஓடி வரணும் தெய்வம் மாதிரி, 1 அடி எடுத்து வச்சா 100 அடி. அதனால் ஒரு ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவிங்கிறது அவங்க மனசை பொறுத்து தான் அந்த உதவியை அவங்க மதிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த குரல் சொல்லுது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய உதவிங்கிறது ரிப்பீட்டடாக வருது, சொல் பொருள் பின்வரும் நிலையம், வந்த சொல்லே திருப்பி திருப்பி வந்து அதே பொருளை தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. இந்த குரல் அறிஞ்சொல் பொருள் பெரும்பாலும் கேட்குறாங்க, பெரிய அளவுலலாம் இதில் அறிஞ்சொல் பொருள் இந்த அதிகாரத்தில் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் லாஸ்ட். ஸோ அடுத்தது ஒரு 6வது திருக்குறள், இந்த குரல் பார்க்கலாம். ஓகேயா? மரவட்க மாசற்றார் கேண்மை, துறவட்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படின்னு ஒரு குரல். இப்போ இது வரைக்கும் 5 குரல் பார்த்துருக்காங்க, அதில் 3 குரல் ஒரு ஜோடி, அடுத்த 2 குரல் ஒரு ஜோடி. சரியா? முதல் 3 குரல் வந்து செய்யாமல் செய்த உதவி, காலத்தினால் செய்த நன்றி,
பயன் தூக்கார் செய்த உதவி. வையகமும் வானகமும் ஞாலத்தை விட பெரியது, கடலை விட பெரியது. இதை மறக்காம கம்பேர் பண்ணி பார்த்தோம். அடுத்த ரெண்டு, சின்ன உதவி செஞ்சா கூட அதை பனை அளவுக்கு நினைப்பாங்க. தினை பனை, அது ஜோடி. உதவிங்கிறது அந்த உதவியை பெற்றுக்கொண்டவருடைய மனதை பொறுத்தது தானே தவிர அந்த உதவியினுடைய அளவை பொறுத்தது அல்ல. இப்போ ஒரு குரல் பாக்குறோம், மரவட்க துறவட்கை தான் கீவேர்டு. மரவட்க மாசு அற்றார் கேண்மை. கேண்மைன்னா நட்புன்னு நமக்கு தெரியும். மாசு அற்றார்னா குற்றம் இல்லாதவர்கள், மனசுல குற்றம் இல்லாத நல்ல மனசு உள்ளவங்களுடைய நட்பை மறந்துடக்கூடாது. நல்ல மனசாட்சி உள்ளவனுடைய நட்பை நம்ம என்னைக்கும் மறந்துடக்கூடாது. துறவட்க அப்படின்னா துறந்துடக்கூடாது. எதை துறந்துடக்கூடாது, விட்டுவிடக்கூடாதுன்னா துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. நமக்கு ஒரு துன்பம்ன்ற நேரத்துல ஒருத்தர் உதவி செஞ்சிருப்பாங்க பாருங்க, அவனை என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க கூடாது. இதுதான் இந்த குரலுக்கான பொருள். மரவட்க மாசற்றார் கேண்மை, துறவட்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. அப்படின்னா துன்ப காலங்களில் நமக்கு உதவி செஞ்சவர்களுடைய நட்பை என்னைக்குமே நம்ம துறந்துடக்கூடாது. இந்த கொஸ்டின் லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, நட்புன்னு வருதா? இதை பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஆப்ஷன்ல நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, இப்படி ஆப்ஷன் கொடுத்து நட்பாரா இதில் இப்படி கொடுத்த உடனே இது நட்பு அதிகாரமாக தான் இருக்கும் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. இது நட்பு அதிகாரம் கிடையாது, இது வந்து செய் நன்றி அறிதல் அதிகாரம். இந்த கேள்வி ரீசெண்டாக எக்ஸாம்ல கேட்டது தெரியுதா? நம்ம எப்போதுமே போட்டித் தேர்வுக்கு படிக்கும்போது அந்த புரிஞ்சும் படிக்கணும், இது தேர்வில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம்னு நினைச்சும் படிக்கணும். அந்த ஆர்வம் ஒவ்வொரு கேள்வியிலேயே இருக்கணும், இதை நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேயா? ஸோ பாருங்க, மரவட்க மாசற்றார் கேண்மை, துறவட்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. எதை துறந்துடணும், எதை துறந்து விடக்கூடாது, துன்பத்தில் உதவி செய்யக்கூடிய நட்பை நம்ம விட்டு விடக்கூடாது. அதான் இந்த குரலுக்கு பொருள். ஸோ பாருங்க, மனமாக இல்லாதவரின் நட்பினை ஒருபோதும் மறக்கலாகாது இல்லையா. அடுத்தது, துன்ப காலத்தில் உறுதுணையாக உதவியரின் நட்பை விடலாகாது. ஸோ இதுதான் சொல்றாங்க, மாசற்றார்னா குற்றம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவருடைய மனதில் எந்த குற்றமும் இல்லாத மனசாட்சி உள்ளவருடைய நட்பை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க ஒரு படம்லாம் போட்டு, இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு என்றைக்கும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இமேஜ், ஏதோ ஒரு ஓவியர் வந்து வரைஞ்சிருக்காரு, அதில் அவர் என்ன சொல்ல வராருன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரலுங்க. நான் யார்கிட்டயாவது எனக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னு வைங்களேன், நான் அவங்கள்ட்ட இந்த குரலை சொல்லுவேன், ஏழு பிறவிலேயே நீங்கள் செஞ்ச உதவியை மறக்க மாட்டாங்க அப்படிமே. இந்த கொரோனா காலத்துலாம் வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன் இந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்தும் போது. அப்போ நான் எல்லா பிரான்ச்சு ஓனர், ஏன்னா வாடகை கொடுக்க முடியலல்ல, அவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். இந்த குரலில் தான் மெசேஜ் போட்டு விட்டேன். என்ன சொல்லி மெசேஜ் போட்டு விட்டேன்னா, சார் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நான் வாடகை தாமதமாக கொடுத்ததில்லை, பட் இந்த கஷ்டமான காலத்தில் இந்த கடினமான தருணங்களில் நீங்கள் எனக்கு துணையாக இருந்து கருணை காட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமும் துடைத்தவர் நட்பு, நல்லவர்கள் ஏழு பிறவியிலையும் தனக்கு செய்த உதவியை மறக்க மாட்டாங்க. நான் நிச்சயமாக ஏழு பிறவியிலே நீங்கள் செஞ்ச உதவியை மறக்க மாட்டேன். இந்த கொரோனா காலம் முடிகிற வரைக்கும் எனக்கு நீங்கள் வாடகையை வேண்டான்னு நான் சொல்லலை, முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இடையில நீங்கள் வாடகை கேட்டு காலி பண்ணுன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அதில் நிறையா மெசேஜ் போட்டிருந்தேன், இதுக்கு நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. நிறைய பேரை நேரில் பார்த்தும் வாயார அந்த குரலை சொன்னேன், ஏழு பிறவிக்கு நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த குரல் தான் இந்த குரல். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் அப்படின்னா, பிறக்க வரக்கூடிய ஏழு பிறவிலையும் நினைத்து பார்ப்பார்கள், தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு, துன்பத்தை துடைத்தவர்களுடைய நட்பை நல்லவர்கள் ஏழு பிறவிகளையும் மறக்க மாட்டார்கள். ஏழு பிறவி எடுத்தால் இருக்குன்னு சொல்லப்படுது, அதாவது சொல்றோம்ல ஜீன் மர, ஏழு பிறவிகள் நம்ம சந்ததிகளாவது நம்மளுடைய ஜீன் மூலமாக பயன்படுத்தன செய்கிறாங்க. எட்டு தலைமுறைக்கு குரோமோசோம்கள் பணத்து கடத்தப்படுது இல்லை, அப்போ நம்மளோட கேரக்டர் போகதானே செய்யுது இல்லையா. ஸோ இதுதான் குரலுக்கு, தம்முடைய துன்பத்தை ஒழித்தவரின் நட்பினை ஏழே பிறப்பிலும் மறவாது நினைத்து போற்றும் நன்றி உடையவர். நன்றி உடையவர் ஏழு பிறவிகளையும் அதை நினச்சி பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இந்த குரலுக்கான பொருள். ஓகேயா? ஸோ அடுத்து பாருங்க, இது ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச திருக்குறள் இல்லையா. ஓகே, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நான் என்ன சொல்கிறேன்னா, சமுதாயத்தில் நிறைய பேர் அவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு இருப்பாங்க, இருந்துட்டு போகிறாங்க. நம்ம நம்மளாக இருப்போமே, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல போல, நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம பிள்ளைங்களை அந்த மாதிரி வளர்க்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம அந்த மாதிரி வளர்க்கலாம். நான் திருப்பியும் சொல்கிறது அதுதான், இப்படி மோசமாக இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இதில் ஏதோ ஒரு பத்து பேரை நம்மளால் மாற்ற முடியுமா, இதில் ஒரு பத்து இல்லை நம்ம நம்மளை மட்டுமாவது கரெக்டாக நடந்துக்க முடியுமா, அப்படி நம்ம ட்ரை பண்ணிடணும் அவ்வளோதான். நம்ம அதிருப்தியை தேடி பார்த்துட்டே இருந்தோம்னா எல்லாம் அதிருப்தியாக தெரியும். நம்ம அவங்க சொல்லுவாங்க இல்லையா, துரியோதன நகர் வளம் போகும்போது பார்க்குறவங்களாம் கெட்டவனா தெரிஞ்சான், தர்மனோ அர்ஜுனனும் நகர் வளம் வரும்போது எல்லாரும் நல்லவனா தெரிஞ்சான். அது மாதிரி தான் நம்ம பார்வை என்னன்னு பார்க்கணும். நல்ல விஷயத்த சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க,
இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நாம வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறது மூலமா இன்னொருத்தருக்கு நன்றியை கற்றுக் கொடுக்க முடியுமே தவிர நம்ம அது இல்லாமல் நம்ம நினைக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் டிசப்பாயின்மெண்ட் ஆகி நம்ம கேரக்டரை விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பணும், நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது ஆண்டவன். சொல்லுவாங்களே, நான் அந்த அவையாருடைய ஒரு பாடல் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம், நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டாம், நின்று தளரா வளர்த்தெங்கு தால் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால்னு சொல்லியிருப்பேன். ஒரு குரல் உங்களுக்கு, ஒரு அவையார் பாடல். அதாவது தென்னமரத்தினுடைய தென்னமரம் இருக்குல்ல, தென்னமரத்தினுடைய வேர் வந்து எப்படிப்பட்ட நீரை உறிஞ்சி இருந்தாலும் ஒரு நாள் அந்த தென்னையில இளநீராக வெளிப்படுதா இல்லையா? ஒரு நாள் எப்படிப்பட்ட நீரை உறிஞ்சிருந்தாலும் ஒரு நாள் அது தேங்காய் இளநீராக வெளிப்படுதா இல்லையா? அதே போலதான் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டாம். நம்ம யாருக்காவது ஒரு நல்லது செய்வோம், செஞ்சுட்டு அந்த நல்லதுக்கு நமக்கு அவங்க திருப்பி நினைப்பாங்களா, பலன் தருவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நிச்சயமா நினைக்க வேண்டாம். அவையாரே சொல்றாங்க, நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு அதுக்கு பலன் கிடைக்குமா இல்ல திருப்பி நம்ம நன்றியை மறக்காம இருப்பாங்களா நீங்க நினைக்காதீங்க. இங்க பாருங்க, நின்று தளரா வளர்த்துங்க, தென்னைமரத்தினுடைய வேர் எப்படிப்பட்ட நீரை உறிஞ்சி இருந்தாலும் ஒரு நாள் தென்னையில இளநீரா வெளிப்படுதுல, அந்த மாதிரி நீ செஞ்ச நன்றி ஒரு நாள் நிச்சயமாக உன்னுடைய தர்மம் உன் தலையை காக்கும். அன்றறிவான் என்னாவது அறம் செய்க பொன்றுங்கால் பொன்றா துணைங்கிறாங்க வள்ளுவர். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்காம உன்னால முடிஞ்ச உதவியை செய், உன்னுடைய ஆயுட்காலத்துல நிச்சயமா அது உதவி செய்யும். அழகா சொல்ல, அறத்தாடு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையுங்கிறார். இந்த காலத்துல ஒருத்தர் நல்லா இருக்கானா போன காலத்துல பண்ண புண்ணியம் தான்றாரு, நன்றி உணர்வு தான்றாரு. அதனால நம்மளுடைய உன்னுடைய பணியை நீ செஞ்சுக்கிட்டே அவ்வளவுதான். உன்னுடைய நீ செய்ய கடமை செய், அதுல அவன் நமக்கு திருப்பி செஞ்சான் செய்யல அதெல்லாம் தேவை. ஓம் ஆத்மார்த்த திருப்திக்கு நான் நல்லது பண்றேன் அவ்வளவுதான். அதை அவன் ஏத்துக்கிட்டவனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எந்த நல்லதும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ இப்படிலாம் நினைக்கிறாங்களே அப்படிலாம் யோசிக்கிறாங்களா நினைச்சா நம்மளால சின்ன விஷயத்த கூட பண்ண முடியாது. நம்ம நம்மளா இருக்கிறது மூலமா வேணா ஒரு 10 பேரை நம்ம மாத்தலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றியை மறக்கிறது நல்லது இல்லை. வித்தியாசமா சொல்றாரு பாருங்களேன், நன்றியா இருந்தா அந்த நன்றியை நீ என்ன செஞ்சிடா அதை என்னைக்கும் மறந்துடாது, அது நன்று இல்லை. ஆனா அது நன்றல்லதா இருந்தா அன்றைக்கே மறந்துரு, பொறுத்துக்கோன்னு கூட சொல்லலை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்றுங்கிறாரு. மறத்தல் அதாவது பொறுத்து போனா கூட அது பழிவாங்குற எண்ணமா திருப்பி வந்துடும். யாராவது நமக்கு நன்று இல்லாத ஒண்ணு செஞ்சாங்கன்னா அதை பொறுத்துக்கிட்டோம்னா அது திருப்பியும் அது பழிவாங்கணுன்ற எண்ணத்தோட வெளியில வந்துடும். அதை மறந்துட்டோம்னா நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சில பேர்கிட்ட எங்க சாரிங்க அப்படிம்பாங்க, இல்லைங்க அதை நான் எப்போ மறந்துட்டேன் அப்படிமா. அந்த மறந்துட்டேன்ற வார்த்தை வந்து ரொம்ப சூப்பரான வார்த்தை. மறந்தவனுக்கு வந்து அதனால அவனுக்கு எந்த ப்ரெஷர் இருக்காது, டார்ச்சர் இருக்காது. பொறுத்துக்கிட்டவன் அதையே பழி வாங்கணுன்ற எண்ணத்துல வச்சிருக்கான். பெரும்பாலும் மறந்து போறவங்களா இருக்கணும்னால நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நேரத்துல சத்தம் போடுவேன், அதுக்கு மறந்துடுவேன், பேரையே மறந்துடுவேன், பேரே மறந்துடுவேன். எவ்வளவு நாளும் பழகி இருப்பாங்க, ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டு போறாங்கன்னா பேரையே மறந்துடுவேன். அவ்வளவு அப்படியே மறந்துடுவாங்க. நன்றி மறத்தல் நன்றன்று, நன்றல்லது அன்றே மறத்தல் நன்று, அன்னைக்கே நம்ம என்ன செஞ்சிடணும், மறந்துடணும் அப்படிங்கறத சொல்றான். அடுத்தது இந்த குரல் பாருங்க, பயங்கரமான குரலுங்க. இந்த 10 திருக்குறள்ல ஒரு திருக்குறள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா இந்த குரலா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படின்னு ஒரு குரல். கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்னா, நம்ம உயிர் போற அளவுக்கு அவர் ஒரு தீங்கை செய்யட்டுமே என்னைக்காவது நமக்கு ஒரு நன்மை செஞ்சிருப்பார்ல, அந்த ஒரு நன்மையை நீ நினைச்சு பார்த்தேன்னா இன்னைக்கு அவர் மேல உனக்கு கோவம் வராது, நிச்சயமா வராது. அதனால என்றைக்குமே அப்படிதான். இப்போ ஒன்றும் இல்லை, பங்காளி சண்டை நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும், அவர் நம்ம சித்தப்பா தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு உனக்கு பயங்கர கோவம், அந்த சண்டையில் அவரை அடிக்க போகிறேன் இல்லை மண்டையை காலி பண்ண போகிறேன் இல்லை அவர் தான் உனக்கு எதிரி நீ ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாறேன். ஒரு நேரத்தில் அண்ணன் தம்பியாக உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் இருக்கும்போது அவருக்கு இவர் துணையாக இவருக்கு அவர் துணையாக தானே இருந்திருப்பார். ஒரு நேரத்தில் நீ பிறந்திருந்த போது உன்னை தூக்கி அவர் தானே வளர்த்துருப்பார். நீ நல்லா யோசிப்பாரு, என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமா உனக்கு ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு இல்லை நல்லதை நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு கல்யாணமானதுக்கு அப்புறம் மனைவிகள் வந்ததால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை வந்திருக்கலாம், இருந்தாலும் என்னைக்குமே வாழ்நாள் உனக்கு ஒரு சின்ன உதவி கூட அவங்க பண்ணியிருந்திருக்க மாட்டாங்களா, அதை நினைச்சுப்பாரு. எப்பெல்லாம் உனக்கு யார் மேலேயாவது கோவம் ரொம்ப அதிகமாக வருதுன்னா என்னைக்காவது அவங்க செஞ்ச நல்லதை நினைச்சுப்பாரு, அதை நினைச்சு பார்த்துட்டு அவங்க கோவத்துடைய வேகத்தை குறை. கொன்றன்ன இன்னா செய்யட்டும், கொள்ற அளவுக்கு அவங்க கஷ்டத்தை தரட்டுமே, அவங்க ஒரு உதவி செஞ்சிருக்கூடாது. அவர் கம்பாரிசனை பாருங்களேன், வள்ளுவருடைய கம்பாரிசன், ஒரு நல்லது செஞ்சிருக்க மாட்டாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நீ நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? சாப்பிட்டியான்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? இல்லை நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டாங்களா? நல்லா இருக்கணும்னு வாழ்த்திருக்க மாட்டாங்களா? ஏதோ ஒன்று பண்ணிருக்க மாட்டாங்களா? அந்த ஒன்றை நினைச்சு பார்த்துரு. இந்த குரல் ஒன்று இருந்தாலே நிறைய குடும்ப பிரச்சனைகள் வந்திருக்காது. ஏன்னா எல்லாருமே எல்லாருக்கும் பாசமாக இருந்தவங்க தான், யாரும் யாருக்கும் பாசமாலாம் இல்லாமலாம் கிடையாது. கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கிடும், ஒன்னே ஒன்று நினைச்சு பாரு நீ போதும், உன் உள்ளத்தில் அவர் மேலே இருக்கிற போயிடும் இல்லை குறைஞ்சிடவாது செய்யும். இதான் இந்த குரலுக்கு பொருள்.
சண்டை போட மாட்டாங்க. சரி விடு, நீயும் நாளைக்கு உனக்காண்டிதான் சேர்த்து நான் படிக்கிறேன். என்ன சித்தப்பா, உனக்கும் சேர்த்தா சித்தப்பா படிக்கிறேன். நாளைக்கு நான் பெரிய ஆளானா எங்க அண்ணன் பையன் நீ சொல்ல மாட்டியா? நிச்சயமா சொல்லுவேன். இப்ப மத்தவங்க உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் உள்ள பிரச்சனையில நான் எப்படிப்பா வருவேன்? நான் என்னைக்கு உன எனக்கு பிடிக்கும்பான்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாறேன். நீ ஒரு வார்த்தையை சொல்லிதான் பாறேன். நிச்சயமா சொல்ல, அன்பால மாத்த முடியாது, எதுவுமே கிடையாது. நீ பேசி பாரு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடாச்சிறப்புன்ற அன்புடைமை அதிகாரம் இருக்கு, நடத்துறேன் பாருங்க. அவ்வளவு அற்புதமான அன்பால சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு. சோ இது நிறைய பக்கத்து விட்டு பிரச்சனை, வரப்பு பிரச்சனை, ஏகப்பட்டதுக்கு இதுதான் தீர்வு. ஒரு காலத்துல ஊரோட சேர்ந்து எத்தனை பேர் சண்டை போட்டுருவோம்? இன்னைக்கு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எதிரியா இருந்தாலும் என்ன அர்த்தம்? அதனால இந்த குரல் நல்ல குரல், பாத்துக்கோங்க. சோ ஒருவர் நம்மை கொன்றா போன்றதொரு துன்பத்தை செய்தாலும், அவர் முன்பு செய்த நன்மையை ஒன்றை நினைத்து பார்த்தாலும் அந்த துன்பம் கெடும் அப்படிங்கிறது இந்த குரலுக்கு பொருள். இந்த 10 குரலை எல்லாரும் படிச்சிடணும், சரியா? ஓகே, அடுத்தது 10வது குரல். சோ இந்த குரல் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டான். உய்வில்லை, வள்ளுவர் சொல்லிடுவாரு. செய் நன்றி இவ்வளவு அவசியம்னு 10 குரல்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் உனக்கு மண்டையில இந்த நன்றி உணர்வு இல்ல, நன்றியா இருக்கணும்னு உனக்கு தோணலைன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்ற கையில, என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகன். ஒருத்தன் நமக்கு செஞ்ச உதவிய அவன் செய்யாமலோ பயன் கருதாமலோ காலத்துக்கோ இல்ல சின்ன உதவியோ ஒருத்தர் நமக்கு செஞ்சு இல்ல துன்பத்துல ஒரு உதவி செஞ்சோ நமக்கு ஒரு நன்றி கடன் பட்டிருந்து அதை நீ மறந்தேன்னா எப்பேற்பட்டவனாலும் வாழ்க்கையில வந்து தப்பி பிழைக்க வழி உண்டு. ஆனா நன்றியை மறந்தவன் இந்த உலகத்துல தப்பி பிழைக்க வழியே இல்லை அப்படின்னு ஒரு லாஸ்ட் ஒரு லைன்ல. இதுக்கு மேல நான் ஒன்று சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. கொன்றன்னா இன்னா, சாரி, என்னது, என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு. மனசுல நன்றியை மறந்தவனுக்கு நிச்சயமா அவனுக்கு எந்த உய்வும் கிடையாது, அவன் தப்பி பிழைக்க வழியே இல்லை, நிச்சயமா அவனுக்கு ஒரு கஷ்டம் திருப்பி வரும் அப்படின்னு அவர் சொல்றார். நன்றி மறக்க கூடாது. நிறைய பேர் தாய் தகப்பன் மேல வச்சிருக்க நன்றியே மறந்துடான். ஆமா, அதே மறந்துடான். அவனை இன்ன கணக்குல சேர்க்கறது சமுதாயம் வந்து மாறும் அப்படின்லாம் இருக்காது. எனக்கு பழமை நம்ம விரும்புறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இதையும் நம்ம விரும்புவோம். ஓகேயா? சோ பாருங்க, எந்த நன்மையை அளித்தவருக்கும் தப்பான என்னது தப்புவதற்கு வழி உண்டாகும். அவங்க செஞ்சதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கும், அதை தப்பிச்சிடலாம். ஏதோ ஒண்ணு, எந்த நன்றியை மறந்தவருக்கும். ஆனா ஆயின் ஒருவர் செய்த உதவியை மறந்து அளித்தவருக்கு உய்வே கிடையாது. வள்ளுவர் இதுக்கு நேரம் ஒப்புரவர் இதில், ஒப்புரவர் இதில்னா உதவி செய்து வாழுதல் ஒரு குரல் சொல்றாரு. நீ பிறருக்கு உதவி செய்யறதால உனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த உதவியை தைரியமா செய், அந்த உதவியை விரும்பி செய், அந்த உதவியை செய்யறதால உனக்கு எவ்வளவு கஷ்டம்னாலும் வரட்டும், உன்னை வித்துனாலும் அந்த உதவியை செய் அப்படிங்கிறாரு. உதவி செய்து வாழ்வது தான் ஒருவனுக்கு சிறந்த வாழ்க்கை. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படுங்கிறார். உதவி செய்து வாழணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன்தான் இந்த உலகத்துல உயிர் வாழ்றவன். மத்தவங்களாம் செத்தவன் லிஸ்ட்ல தான் அவனை வைக்கணும், அவனெல்லாம் மனுஷன் சொல்ல முடியாது. ஒப்புற வரிதல்னா பிறருடைய நிலை அறிந்து உதவி செய்யறது. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்யணும். ஓடி ஓடி உழைப்பதெல்லாம் ஊருக்கு கொடுக்கறது, அது அறிவோ திறமையோ அதிகாரமோ எல்லாமே. அதனால 4 பேருக்கு உதவி செய்யணும்ன்றது ஒரு அதிகாரத்துல சொல்லிட்டு அதுக்கு நன்றி மறக்க கூடாதுன்னு இன்னொரு அதிகாரத்திலையும் வரிசைப்படுத்தி அற்புதமா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 10 குரலையும் ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 நான் சொன்னேன், செய்யாமல் செய்தது உதவி, காலத்தினால் செய்தது நன்றி, பயன் தூக்கார் செய்தது உதவி. ஸோ முதல் ஒன்று வந்து வையகமும் வானகமும், அடுத்து ஞாலத்தின் மான பெரியது, அடுத்து நன்மை கடலினும் பெரியது. ஓகேயா? ஸோ அடுத்து இந்த 2 குரலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, 4வது குரலுக்கும் 5வது குரலுக்கும். சின்ன உதவி செஞ்சா கூட அதை பெரிய உதவியா நினைப்பாங்க, திணை உதவியை கூட பனை அளவு நினைப்பாங்க அதோட பயனை தெரிஞ்சவங்க உணர்ந்தவங்க. சரி, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்களும் உன்னுடைய என்னைக்குமே நம்ம ஒரு வெற்றின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாரும் காரணம்னு சொல்லணும். ஒரு தோல்வினா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு சொல்லணும். இப்படி சொல்றவன் தான் ஒரு மிகச்சிறந்த தலைவனாகும். இந்த எக்ஸ்கியூஸ் சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே மாட்டோம். வின்னர்ஸ் வந்து என்றைக்குமே எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டாங்க, லூசர்ஸ் தான் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. காரணமே சொல்லக்கூடாது, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு. முதல்ல தப்பு நினை, என் மேல தப்பு தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நான் சில கமிட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் வர முடியல. ஸோ இருப்பினும் நான் அடுத்த முயற்சி பண்றேன், அதை சரி பண்ண நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கேன்றது அந்த இடத்துல பதிவு பண்றவன் தான் நல்ல மனிதனாக இருந்திருக்கேன். அதனால இதை மனசுல பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, ஓகே, பார்க்கலாமா? ஒரு உதவி அப்படிங்கிறது, உதவி வரை தண்டனா ஒரு உதவியை எப்படி அளவிடுவது அப்படின்னா, அந்த உதவி, உதவி செய்யப்பட்டவருடைய சால்வு, செய்யப்பட்டவருடைய தகுதி என்ன, செய்யப்பட்டவருடைய மனநிலை என்ன, அந்த செய்யப்பட்டவருடைய பண்பு என்ன, அந்த சால்வு, அந்த நல்ல குணம் என்ன, அதை பொறுத்து தான் வரைத்து என்றால் அளவிடப்படும். ஓகேயா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த குரல்லாம் பாருங்க, மறந்துடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. என்னைக்கும் மாசற்றார் கேண்மையை மறந்துடக்கூடாது. மனசுல குற்றம் இல்லாமல் இருப்பான், உண்மையா பழகுவாங்க, அவருடைய நட்பை என்னைக்கு மறந்துடக்கூடாது. அது மாதிரி துன்பத்தில் யாராவது உதவி செஞ்சுருப்பாங்க,
அவனுடைய நட்பை என்னைக்கு விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். அடுத்து ஏழு பிறவிகளையும் நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா, நல்லவனா நம்ம இருந்தோம்னா, ஏழு பிறவிக்கு அதான் நீ பண்ண உதவிக்கு நான் திருப்பி பண்ணிட்டேன், ஏழு பிறவிக்கு கணக்கு கொடுக்குறாரு. துன்ப காலத்தில் ஒருத்தர் நமக்கு உதவி, விழுமம் என்றால் துன்பம், துன்பம் காலத்தில் நம்முடைய துன்பத்தை துடைச்ச ஒருத்தருடைய நட்பு இருந்ததுன்னா அது ஏழு பிறவியிலையும் நல்லவர்கள் நினைச்சு பார்ப்பாங்க. நீ நல்லவனாக இருந்தால் நீ நினைச்சுப்பாரு. நன்றி மறத்தல் நன்றி, ஆனால் நன்றி இல்லைன்னா அன்னைக்கே மறந்துடு. ஏன் எது போட்டு தூக்கி சம்மந்துக்கிட்டு நம்ம கடமை நம்ம செஞ்சோம். இந்த பூமியில் பிறந்தது இந்த ரோல் தான், இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்துட்டு போகிறோம், இந்த பூமிக்கு ஏதாவது வாடகை கொடுக்கணும்ல, அந்த வாடகை வேறு ஒன்றும் இல்லை, உதவி செய்கிறது தான் அப்படின்னு அழகாக ஒரு மனிதர், ஒரு மாபெரும் மனிதர் சொல்லியிருந்தார். இந்த பூமியில் நீ இந்த பூமியை யூஸ் பண்ணியிருக்கல, அதை யூஸ் பண்ணதுக்கு நீ ஏதாவது வாடகை கொடுக்கணும்ல, அந்த வாடகை நாலு பேருக்கு உதவி செய்கிறது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை வேறு. இந்த உயிருக்கான ஊதியம் நாலு பேருக்கு உதவி செய்கிறது, புகழோடு வாழ்கிறது தான். அது எனக்கு கிடச்சிருச்சு போ, எனக்கான கிரெடிட் மேலே கிடைக்கும், ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். சரியா? அடுத்து இந்த ரெண்டு குறள் நான் சொன்னேன். ஸோ கொன்றன்னா இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள ஒன்னே ஒன்று நினச்சிப்பாரு. அவர் கொலை செய்கிற அளவுக்கு நமக்கு துன்பங்கள் தந்திருந்தாலும் எவ்வளோ துன்பம் தரட்டுமே, ஒரே ஒரு உதவி இருக்கட்டுமே, எப்படி கம்பேரிசன் பாருங்களேன், நிச்சயமாக உன் மனசில் அந்த கோபத்தினுடைய அளவு குறையும். ஸோ கடைசியாக திருக்குறள், பத்தாவது திருக்குறள், என் நன்றி கொன்றாருக்கு ஓய்வெண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு. நிச்சயமாக செய்த உதவியை மறந்தவங்களுக்கு அது தப்பிப்பிழைக்க வழியே இல்லை அப்படின்னு இந்த இடத்துலேருந்து தெரியப்படுத்திக்கிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரம், 11வது அதிகாரம், 101வது திருக்குறள்லேருந்து 110வது திருக்குறள் வரைக்கும் பார்த்தோம். அற்புதமான ஒரு அதிகாரம். இந்த 10 திருக்குறளையுமே கையோடு நீங்கள் படிச்சிருங்க. டெய்லி 2 குறள் ஸ்டேட்டஸ் வைங்க, ஒரு திருக்குறள் ஸ்டேட்டஸ் வைங்க. எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருக்குறளை பயன்படுத்தி பாருங்கள். ஆனால் திருக்குறள் நிறைய பயன்படுத்துவேன், அதனால தான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது, இல்லைன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது. சரியா? நிச்சயமாக டெய்லி காலையில் 5 மணிக்கு கிளாஸ் இருக்கும், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம படித்த இந்த பாடத்தையும் நம்ம சொன்னோம்ல, நம்ம கற்ற விஷயங்கள் வந்து நிச்சயமாக 4 பேருக்கு பலனடைந்தால் தான் அதில் ஒரு பலன் இருக்குது. அது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கல்வியெல்லாம் நம்ம பார்த்து கொடுக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிறதான் உண்மை. என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இதை நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதை உங்களுக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படிங்க, உங்களுக்கும் தெரியப்படுத்தி இன்னும் நிறைய வர காலங்களில் நம்முடைய சமூக வலைதளமான இந்த யூடியூப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நிச்சயமாக பயனுள்ளதாக வகுப்புகளை கொண்டு போவோம். சரியா? எல்லா மாணவர்களுக்கும், இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த வகுப்பு அட்டன் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லாருக்கும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்க என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.